உலகெங்கும் வேர் உரைப்பு வாழக்கூடிய நான் பிறந்த இனமான மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வணக்கம். மகாத்மா காந்தி ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை, அது நடந்தால்தான் உயிர் பிழைக்க முடியும் என்ற நிலை. அப்பொழுது மயக்க மருந்து செலுத்த வேண்டும், அப்படி செய்தால்தான் நாங்கள் அறுவை சிகிச்சையை தொட முடியும் என்று மருத்துவர்கள் சொன்னபோது, எனக்கு தயவுசெய்து மயக்க மருந்தை என் உடலுக்குள் செலுத்திவிட வேண்டாம், ஒரு புத்தகத்தை தாருங்கள், புத்தகத்தை தந்து ஒரு 10 நிமிடம் கழித்து என்னுடைய உடலை அருங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தார். மிகச்சரியாக 10 நிமிடம் கடந்தது. மருத்துவர்கள் கத்தியை உடலிலே செலுத்தினார்கள். அறுவை சிகிச்சை செய்து முடித்த பின்பு காந்தியிடம் சொன்னார்கள், அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டது என்று சொன்ன பிறகுதான் புத்தகத்தை கீழே வைத்தார். ஒருமுகப்படுத்தி புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு சக்தியும் திறனும் மகாத்மா காந்தி அவர்களிடம் இருந்தது. பாரத பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். எவ்வளவு பெரிய பணிச்சுமை இருந்தாலும் சரி, இரவு நேரத்திலே மிகச்சரியாக ஒரு அரை மணி நேரம் அது படித்த பின்புதான் தன்னுடைய படுக்கை அறைக்கு செல்வார் என்று அவருடைய சுயசரிதை நூலிலே அவரே குறித்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாரத பிரதமராக இருந்த நேருவிடம் கேட்டார்கள், உங்களை தனித்தீவிலே சிறையில் எடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று சொன்னார்கள். புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிவு செய்தார். பெரும் மதிப்பிற்குரிய வரலாற்றின் பெருமக்களே, புரட்சி பாதையிலே மிகப்பெரிய வலுவான ஆயுதம் புத்தகம் என்று பதிவு செய்தான் மாவீரன் லெனின். பகத்சிங் சாவதற்கு கடைசி நிமிடம் வரை புத்தகத்தோடு படித்துக் கொண்டிருந்தான். சிறைக்காவலர் ஓடி வருகிறார், உனக்கு தூக்கு உறுதியாகிவிட்டது, தூக்குக்கான நேரம் வந்துவிட்டது, வா சிறைக்கு தூக்குக்கு என்று அழைக்கிறார்கள். ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், முடித்துவிட்டு வருகிறேன் என்று பகத்சிங் பதில் சொல்கிறான். பதறிப்போன சிறைக்காவலர் உள்ளே புகுந்து பார்க்கிறார், நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, இத்தனை புத்தகங்களும் எப்படி சிறைக்குள் வந்தது, நீ எப்படி படித்தாய் என்று சொல்லும்போது என்னுடைய வக்கீல் மூலமாக புத்தகம் வந்தது என்று பதிவு செய்தான். இத்தனையும் படித்து விட்டாயா என்று சிறைக்காவலன் கேட்கிறான். ஆம், படித்து விட்டேன், எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் திறந்துகொள், அதில் என்ன கேள்வியை வேணாலும் நீ கேள், நான் பதில் சொல்கிறேன் என்று மாறுதட்டி சொன்னான். சாவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக நடந்த செய்தி பகத்சிங் வாழ்க்கையில். இன்று உங்கள் மூளையை நிரப்பும் வேளையிலே உங்கள் சட்டைப்பை காலியாயிருந்தால் கவலை இல்லை, ஒரு நாள் உங்கள் மூளை நிரம்பும் பொழுது உங்கள் சட்டப்பை நிரம்பி வழிந்துவிடும் என்று பதிவு செய்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பெருமதிப்பிற்குரிய வரலாற்றின் பெருமக்களே, நெப்போலியன், பிரெஞ்சு தளபதி நெப்போலியன், பிரெஞ்சினுடைய மகா சக்கரவர்த்தி, போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் அப்பொழுது கூட இடையிலே எந்த நேரமெல்லாம் ஓய்வாக கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஹோமர் எழுதிய இலியட் என்ற வீரகாவியத்தை வாசித்துக் கொண்டே இருந்தான் என்பது வரலாறு. புத்தகத்தை நோக்கி எவரெல்லாம் தலை குனிகின்றார்களோ அவர்களெல்லாம் பின்னாடியிலே இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை சொல்ல முடியும். ஐயா அப்துல் கலாம் எட்டர்னல் வெலாசிட்டி என்ற ஒரு புத்தகம், சிறந்த மாணவராக அவர் ஐஐடியில் படிக்கும் பொழுது சிறந்த மாணவராக தேர்வானதற்காக ஒரு முதலியார் அவர்கள் அன்பளிப்பாக கையெழுத்திட்டு கொடுத்தது. ராமேஸ்வரத்தில் கடும் புயல் வந்துவிட்டது, என்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியாது, அதை பார்க்க வேண்டும் என்று மூர் மார்க்கெட்டிலே போய் அந்த புத்தகத்தை விற்கப் போகிறார். அந்த புத்தகத்தின் கடைக்காரர் ஒரு நல்ல மனிதர், புத்தகம் வாசம் கூட இன்னும் மாறவில்லையே, அதற்குள் விற்க வந்துவிட்டாய், உன்னை பார்த்தால் நல்லா படிக்கக்கூடிய மாணவனாக தெரிகிறது, ஒரு முதலியார் கையெழுத்து போட்டிருக்கிறார், நீ உன்னுடைய தந்தையை போய் பார்ப்பதற்கு 60 ரூபாய் கடனாக நான் தருகிறேன், பார்த்துவிட்டு வந்து இந்த புத்தகத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொன்னார். நேரடியாக அப்துல் கலாம் அவர்கள் அந்த 60 ரூபாயை வைத்துக்கொண்டு ராமேஸ்வரம் வந்தார். பெற்றோர்களை பார்த்தார், நடந்ததை சொன்னார், பெற்றோர்களிடம் 60 ரூபாயை வாங்கி கொண்டு மீண்டும் சென்னைக்கு போனார். அதே கடைக்காரரிடம் போய் அந்த 60 ரூபாயை திரும்ப கொடுத்து விட்டு அந்த புத்தகத்தை வாங்கிவிட்டார். இந்த புத்தகம் என்னவோ தெரியவில்லை, இந்த புத்தகம் நம் கைவிட்டு போனது திரும்ப நம் கைக்கு வருகிறது என்று 3 இரவு 3 பகல் 3 இரவு தொடர்ச்சியாக அந்த புத்தகத்தை வாசித்தார். அந்த புத்தகத்தினுடைய வாசிப்பினுடைய பயன்தான் நான் அணுவிஞ்ஞானியாக மாறுவதற்கு காரணம் என்று அவரே தன்னுடைய த விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற நூலிலே, அக்னிச்சர்கள் என்ற நூலிலே, சுயசரிதையிலே அவர் அதை பதிவு செய்திருப்பார். புத்தகம் வலிமையானது தோழர்களே, குறிப்பாக மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர்களுக்கு அறிவிலே நீங்கள் கை கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதற்கு எத்தனையோ வரலாற்றின் பெருமக்கள் இருக்கின்றார்கள். மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கட்டும்,
அந்த தென்னாப்பிரிக்க மண்ணிலே புரட்சிக்காக போராடிய எத்தனையோ பெருமக்களாக இருக்கட்டும், அத்தனை பெருமக்களுடைய நெல்சன் மண்டேலாக இருக்கட்டும், எல்லோருமே புத்தக படிப்பாளிகள். லெனின் புத்தக படிப்பாளி, சேகுவேரா புத்தக படிப்பாளி. உலகிலேயே வலிமையான ஆயுதம் புத்தகம் என்று பதிவு செய்ததிலும் சேகுவேராவும் ஒருவர் தான். புத்தகம் திறக்கும் உடலாம் வெடிக்கக்கூடிய மிகப்பெரிய பேராயுதம். ஆகவே தினந்தோறும் வாசிப்பதை கைக்கொள்ளுங்கள். குறிப்பாக மலரினும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களும் யுவதிகளும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் புத்தகத்தை தாண்டி, அதாவது கல்விக்கூடங்களை தாண்டி, கல்லூரியை தாண்டி, பல்வேறு ஆளுமைகளின் சுயசரிதையை படிக்கும் பொழுது நமக்குள் ஒரு வீராவாசம் பிறவிக்கும். அப்படி வந்தால் மட்டுமே நாளைய தலைமுறை அறிவுத்தளத்தில் மட்டுமே ஜெயிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏறும்போரும் நமதுடைய குலத்தொழில்தான், மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை. இன்று ஏர் பூட்டுவதற்கு ஒரு காட்சி பொருளாக வைத்துத்தான் நம்மளால் விழா கொண்டாட முடிகிறதே தவிர, டிராக்டர் என்ற ஒரு கருவி வந்துவிட்டது என்று நம்மோடு இருந்த காளை மாடு கிடையாது. வையை ஆற்றிலே கூட ஒரு அரசினுடைய வேலைக்காரி வருகிறாள், துவைப்பதற்காக வருகிறாள். அரசினுடைய நகையை மன்னனுடைய வப்பாட்டி போட்டிருப்பதை பார்த்தால், பார்த்துவிட்டு சொன்னால், எங்களுடைய உழவு ஏறு உழவில் பூட்டக்கூடிய எருதினுடைய எருது மாடு ஒன்று இங்கு வந்து உன்னுடைய காட்டிலே மேய்வதாக நாங்கள் பார்க்கிறோம், எங்கள் அரசி போடக்கூடிய நடையை வப்பாட்டியான நீ போட்டிருக்கிறாயே என்று வேலைக்காரி கேட்டதாக கூட சரித்திரத்தில் பதிவாகியிருக்கிறது. ஆகவே ஏறும் போரும் குலத்தொழிலாக கொண்ட மக்கள் இனி அறிவையும் சேர்த்து கை கொள்ள வேண்டும், புத்தகத்தையும் சேர்த்து மூன்று தொழிலாக கையிலே வைத்தால் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு இதுதான் அடுத்த கட்ட நகர்வுக்கும் எல்லா மக்களும் நம்மளை நோக்கி திரும்புவதற்கும் காலத்தின் தேவையாக அறிவு இருக்கிறது. அந்த அறிவை கொடுப்பது புத்தகம்தான். அந்த புத்தகத்தை இரவுதோறும் படியுங்கள், கிடைக்கக்கூடிய நேரமெல்லாம் படியுங்கள். குடிப்பதிலும் கஞ்சா புகைப்பதிலும் வீணாக பொழுதை ஓட்டுவதிலும் கவனத்தை செலுத்தாது, புத்தகத்தை நோக்கி உங்களை கவனத்தை திருப்புங்கள். நிச்சயம் நீங்கள் வாழக்கூடிய ஊரிலே உங்களை ஆகச்சிறந்த மனிதனாக பார்க்கக்கூடிய காட்சி வரும். அதற்கடுத்து உலகமே உங்கள் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய நாள் நிச்சயமாக வரும். ஆகவே புத்தகத்தை விடாதீர்கள். புத்தகத்தை பிச்சையாய் வாங்கி படித்த பெருமக்கள் கூட வாழ்வில் சாதித்து வரலாறு இந்த உலகில் உண்டு. ஆகவே புத்தகத்தை ஓடி தேடி படையுங்கள். எந்த ஊரிலெல்லாம் நூலகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களை கணக்கை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், கணக்கை தொடங்குங்கள். அதற்கு பின்பாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எல்லா இடங்களிலும் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பது சும்மா சொல்லவில்லை. எல்லா இடத்திலும் அறிவோடு போன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதியும் ஒரு மிகப்பெரிய பாராட்டும் கிடைக்கும். ஆகவே புத்தகத்தை கைக்கொள்ளுங்கள். புத்தகத்தை துணையாக கொண்ட எவரும் தோற்றதாக சரித்திரத்திலே இடம் கிடையாது. ஆகவே புத்தகத்தை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த காணொளியை எல்லா தளங்களுக்கும் பரப்பி இதில் இந்த மலையொலியிலே எல்லா மக்களையும் இணைப்பதற்கும் ஒரு தூண்டுகோலாக நீங்கள் பரவ செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.